Santos Tangam. Sonia Rajendran. Nelson Xavier. மோடிக்கு இருக்கிற புகழ் வந்து பெரும்பான்மையை பெற்றுக் கொடுக்கலன்னு பாஜகவுக்கு ஒரு வகையில் வருத்தம். ஆனால் மோடிக்கு இருந்த புகழ் தான் என்டிஏவாகவும் அதை மலர வச்சிருக்கு. 2004 145 இடங்களை காங்கிரஸ் வச்சுட்டு ஒரு பெரிய நம்பர் கூட்டணி வச்சு 5 வருஷம் நடத்தி முடிச்சிட்டாங்க. பட் ஆனால் 240 வச்சிருக்கக்கூடிய பாஜக மேலே மட்டும் ஏன் தொடர்ச்சியாக வருது, இது நிற்காது, உங்களால் வந்து இதை சரி பண்ண முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்காது. சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் தேசிய அரசியலில் தங்களுக்கு என்ன பலன் அப்படிங்கிறத விடவும் மாநில அரசியலில் தனக்கு என்ன கிடைக்க போகுது, மாநில அவங்களோட ஸ்டேட் தானே, நீ எவ்வளோ எம்எல்ஏ ஆனாலும் ரெண்டு பேரும் தேசிய தலைவர்களாக மாற முடியாது. ஸோ அடிப்படையில் அவங்க ரெண்டு பேரும் மாநில நலனில் சுருங்குவாங்க. அதனால் பாஜக இதை ரொம்ப பெரிய பிரச்சனைகளை சந்திச்சு அப்படியே கவிழ்ந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு. இப்போ மாநில நலனில் அவங்க சுருங்குவாங்கனாலே அப்போ அது பாஜகவுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக வரக்கூடாதான செய்யும். நாங்கள் என்ன பண்ணுவோம், மாநில நலனுக்கு எதிரான எந்த செயல்களையும் 5 வருஷத்து செய்யாமல் அதை தள்ளி போடுவோம். பாஜக இந்த தேர்தலில் ஆட்சி அமைச்சதை விட அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற பெரிய ஷாக், கடந்த 30 ஆண்டு கால இந்திய பாஜகவினுடைய பிரச்சாரத்தை இயக்கிட்டு இருந்த அயோத்தி ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. இந்த ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சுங்கிறது வந்து ஜீரோக்கு இல்லை, அது மைனஸுக்கு போயிருக்கு. எங்கள் கைகள் கட்டுண்டு இருக்கிறது, கூட்டணி கட்சிகள் வந்து எங்களை மிரட்டுறாங்க, எங்களால் நாங்கள் நினைச்சா செய்ய முடியல, தேச பாதுகாப்புக்கு பிரச்சனை, ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு வருவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை எடுத்துகிட்டு வரும்போது நாங்கள் எங்களுக்கு வேறு வழி இல்லை, அரசை கலைக்கிறோம், அதாவது மொத்தமாகவே அமைச்சரவை கலைக்கிற மாதிரியான ஏதாவது ஒரு முடிவுக்கு வருவாங்க. அதன் மூலமாக இந்த மாநில கட்சிகளுக்கு ஒரு பெரிய கெட்ட பேர் உருவாக்கி, இதனால் தான் நாங்கள் சொன்னோம் ஒரு உறுதியான சிங்கிள் மெஜாரிட்டி வேணும்னு சொல்லி திரும்ப அதை கிளைம் பண்ணுவாங்க. இந்த ஆட்சியில் இருக்கிற 5 ஆண்டுகள் முழுமையாக நீடிக்கிறதுங்கிறதும் இடையிலேயே இந்த ஆட்சியை கலைச்சிட்டு எலெக்ஷனை சந்திக்கிறதுங்கிறதும் முழுக்க முழுக்க பாஜக கையில். 2014 பாஜக வந்தப்போ அவங்களோட மினிஸ்ட்ரியிலேயே வந்து எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் த மினிஸ்டர்ஸ் வந்து ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் அமைப்புகள்லேருந்து இருந்தவங்க தான். பட் ஆனால் இதுலேயே வந்து ஒரு டிராஸ்டிக்கான ஒரு சேஞ்ச் இருக்குது. பாதிக்கு மேலே வந்து மினிஸ்டர்ஸ் ஆர்எஸ்எஸ் சாராத ஒரு மினிஸ்டர்ஸாக தான் இருக்காங்க. ஆர்எஸ்எஸ் ஏதாவது ஒரு விதத்தில் நெருக்குவாங்களா மோடியை, பர்டிகுலர் அவங்க அரசுன்னு வந்துருச்சு. பட் ஆனால் அவர்கிட்ட மெயினாக அந்த நம்பர்ஸ் இல்லை, நம்பர் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை, இப்போ இல்லாதப்போ அது வந்து அவருக்கு ஏதாவது ஒரு நெருக்கலை கொடுக்குமா? நீங்கள் நெருக்கடி கொடுக்கறதன் மூலமாக இன்னொரு தேர்தலுக்கு தான் நீங்கள் வழிவகுக்கிறீங்க. இன்னொரு தேர்தலை சந்திக்கிறதுக்கு யாருமே ரெடியாக இல்லை. சந்தோஷம். தமிழ்நாட்டில் பாஜக அடுத்து என்ன மாதிரியான நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க, இல்லை தேசிய தலைமை அதை அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்களா ஏற்கனவே இருக்கக்கூடிய ஐடியாலஜி? எனக்கு என்ன ஆச்சரியம்னா, தமிழிசையை வந்து இன்றைக்கு சந்திரபாபு நாயுடு பதவியேற்பு விழாவில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்தவரை பொது வெளியில் கைய ஒற்றை வரல நீட்டி இவ்வளவு மோசமாக நடத்துறது, ரொம்ப மேடையில் ஒருத்தரை கூப்பிட்டு ஈஸியாக வான் பண்ற கெஸ்டரை கேமராக்கள் பதிவு பண்ணட்டும்னு நீங்க பேசுறீங்கன்னா, நீங்க முதல்ல ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்தவரால் எப்படி யோசிச்சிருக்கீங்க, ஒரு பெண்மணியை எப்படி யோசிச்சிருக்கீங்க, உங்க கட்சியை வளர்க்குறதுக்கு 5 வருஷமா நடையா நடன் அரைஞ்சவங்க, பத்திரிகையாளர்கள்கிட்ட அவ்வளோ அவமானப்பட்டவங்க, ஊடகங்களில் அவ்வளோ பதில் சொன்னவங்க, நீங்கள் அவங்கள வந்து மேடையில் வச்சுக்கிட்டு இப்படி ஒரு இந்த தோற்றம்பத்தோட இன்டென்ட் என்னன்னு எனக்கு தெரில. ஆனால் இதை ஒரு உள்துறை அமைச்சர் செஞ்சிருக்க கூடாது. இல்லை, June 4 என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம ஒரு ப்ராடலுக்கு போட்டிருந்தோம். அதில் ஒரு 4-5 விஷயங்கள் ப்ராபிலிட்டி பேசி அதுபடி தான் கிட்டத்தட்ட நடந்துச்சு அப்படின்னு. யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்காது, தனி மெஜாரிட்டி கிடைக்காது. பட் ஆனால் நான் மோடி கவர்மெண்ட்டாக இருக்குமா இல்லை மோடி பிரதமர் ஆவாரான்ற ஒரு சின்ன குழப்பம் இருந்துச்சு. பட் ஆனால் பிரதமராக மோடி ஆகிட்டார். ஸோ இப்போ எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா, இப்போ ஒரு ஆட்சி அமைச்சிட்டாங்க, ஒரு என்டிஏ கூட்டணி ஆட்சி இருக்குது. இந்த கூட்டணி ஆட்சி எப்படி போக போகுது, இதோட அடுத்த கட்டம் என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சந்திக்க போகிறாங்க அப்படின்றதுக்கு தான் நம்ம பேச வந்திருக்கோம். நம்ம June 4 என்ன நடக்கும்னு பேசின மாதிரி 230-240 சீட்டு வந்து பாஜகவுக்கு இருக்கும்னு பேசணும். அதே மாதிரி 240 MPக்களை வந்து வச்சுருக்காங்க, ஆனால் பெரும்பான்மை இல்லை. ஸோ மெஜாரிட்டிக்கு அவங்களுக்கு 32 சீட் தேவை இருந்தது. ஸோ இந்த 32 சீட்டில் 28 MPஸை வந்து ஆந்திரா சந்திரபாபு நாயுடுவும் பீகார் சேர்ந்த நிதிஷ்குமாருமே வச்சுருந்தாங்க. 16 சீட்டை டிடிபியும் ஜேடியு வந்து 12 சீட்டும் வச்சுருந்தாங்க. 28 சீட்டு இவங்கள்லேருந்தே வந்துருச்சு. ஸோ இதை வச்சு தான் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி அமைஞ்சிருக்கு. இந்த ஆட்சி அமையறதுக்கு முன்னாடியில் இருந்தே வந்து கூட்டணி கட்சிகள் வந்து அவங்க மினிஸ்ட்ரியிலையும் வந்து முக்கியமான போர்ட்ஃபோலியோஸ் அவங்க கேட்பாங்க அப்படிங்கிற மாதிரியான பேச்செலாம் எழுந்திருந்தது. பட் ஆனால் ஒரு கட்சிக்கும் ஒரு மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் அண்ட் ஒரு கேபினெட் மினிஸ்டரோடு அவங்க வந்து இந்த கூட்டணி ஆட்சியை வந்து துவங்கியிருக்காங்க. ஆனாலும் என்னதான் ஒரு
ஒரு பிரச்சனை வந்தாலும் அது இல்லை அப்படின்னு ஆனாலும் அடுத்ததான் அவங்க என்ன கூட்டணி கட்சி வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து பாஜகவுக்கு என்ன மாதிரியான பிரஷரை கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் எழுந்துட்டே தான் இருக்கு. ஏன்னா இப்போ வந்து சந்திரபாபு நாயுடுவாக இருக்கட்டும் சரி, நிதிஷ்குமாராக இருக்கட்டும் சரி, அவங்க ரெண்டு பேருமே வந்து ஸ்பீக்கர் கேட்கறதாகவும் என்டிஏ கன்வீனர் கேட்கறதாகவும் இப்போ அடுத்த தகவல்கள்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ அடுத்து ஒன்று ஓஞ்சாலும் அடுத்த சிக்கல் வந்து எழுந்துட்டே தான் இருக்கு. ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து இந்த கூட்டணி ஆட்சி இப்படிதான் இருக்க போகுதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. அது இப்போ நம்ம 200 ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டை நம்ம புதுசாக பார்க்கல இந்திய அரசாங்கத்தில். இதை விட கம்மியான நம்பர்ஸ்லாம் பார்த்துருக்கோம். 2004 145 இடங்களை காங்கிரஸ் வச்சுட்டு ஒரு பெரிய நம்பர் கூட்டணி வச்சு 5 நடத்தி முடிச்சிட்டாங்க. பட் ஆனால் 240 வச்சிருக்கக்கூடிய பாஜக மேலே மட்டும் ஏன் தொடர்ச்சியாக வருது, இது நிற்காது, உங்களால் வந்து இதை சரி பண்ண முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே இருக்கு. அதுக்கான காரணம் என்னென்னு நினைக்கிறேன், தேர்தல் கருத்து கணிப்புகள்லையும் வாக்கு கணிப்புகள்லையும் சொல்லப்பட்ட பாஜகவோட 350-400 கனவும் நடக்கலை. இந்தியா கூட்டணி ஒரு 300 தொட்டு கொலிஷன் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ணிடுவாங்கங்கிறது நடக்கலை. உண்மையிலேயே வந்திருக்கிற ரிசல்ட்டு யாருமே எதிர்பார்க்கல. பிஜேபி எதிர்பார்க்கல, காங்கிரஸ் எதிர்பார்க்கல, மாநில கட்சிகள் எதிர்பார்க்கல. ஒரு என்டிஏ தான். ஆனால் அந்த என்டிஏ வந்து பாஜக 185 என்டிஏவாக இல்லை, அது பாஜக 240 என்டிஏவாக இருக்குது. அப்போ இந்த இடத்துல என்ன சிக்கல் வருதுன்னா, 240 புள்ளியிலிருந்து நான் ஒரு பெரிய அண்ணன் அப்படிங்கிற புள்ளியிலேருந்து ஒரு கார்டு எடுக்க பாஜக நினைக்கிறாங்க. அது சரியானதும் கூட, அதை அவங்க சாதிச்சு காமிச்சிருக்காங்க. நீங்கள் 7 கேபினெட், 3 எம்ஓஎஸ், அதை கொடுங்க இதை கொடுங்கன்னு கேட்கும்போது மோடியினுடைய 3வது அமைச்சரவை முதல் 2 அமைச்சரவைகளோட நம்பரில் பெருசு அப்படின்னா அவ்வளோதான்ப்பா அமைச்சரவை, நாங்கள் முடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் சீட்டு நீ கேட்குதுன்னா கேளு, அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் கவுன்சில் முடிஞ்சிச்சுன்னு அவங்க சொல்லிட்டாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஒரு இன்டென்ட் காமிக்கிறாங்க பாஜக. நீங்கள் ஒரு உலகத் தலைவர்கள் பாராட்டுகிற தேர்ட் டேர்ம் வந்து ஒரு ரெண்டு வளரும் நாடுகளில் வந்து ஒரு தலைவர் 3வது முறையாக தேர்ந்தெடுக்கப்படுறாருன்னா உலகளாவில் ஒரு தலைவருக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. நீங்கள் மற்ற உலகத் தலைவர்கள்லாம் பாராட்டுறது, மற்ற விஷயங்கள்லாம் விருதுநர்களாக வர்றதுங்கிற வகையில், அதனால் மோடிக்கு இருக்கிற புகழ் வந்து பெரும்பான்மையை பெற்று கொடுக்கலன்னு பாஜகவுக்கு ஒரு வகையில் வருத்தம். ஆனால் மோடிக்கு இருந்த புகழ் தான் என்டிஏவாகவும் அதை மலர வச்சிருக்கு. அதனால் அவங்களுக்கு அதில் அந்த ஆப்ஷனும் இல்லை. சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் தேசிய அரசியலில் தங்களுக்கு என்ன பலன் அப்படிங்கிறத விடவும் மாநில அரசியலில் தனக்கு என்ன கிடைக்க போகுது. மாநில அவங்களோட ஸ்டேட் தானே, நீ எவ்வளோ எம்எல்ஏ ஆனாலும் ரெண்டு பேரும் தேசிய தலைவர்களாக மாற முடியாது. ஸோ அடிப்படையில் அவங்க ரெண்டு பேரும் மாநில நலனில் சுருங்குவாங்க. அதனால் பாஜக இதை ரொம்ப பெரிய பிரச்சனைகளை சந்திச்சு அப்படியே கவிழ்ந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. அந்த இடத்துலயே தான் மாறும். இப்போ மாநில நலன்ல அவங்க சுருங்குவாங்கனாலே அப்போ அது பாஜகவுக்கு கொஞ்சம் பிரச்சனை வரக்கூடாது தானே செய்யும். ஏன்னா பாஜக அரசு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள்லாம் பெரும்பாலும் மாநில சார்ந்த பவரை கொடுக்கறதோ இல்லை மாநில நலன் சாராம அவங்க மொத்தமாக தான் பார்ப்பாங்க. இப்போ மாநில நலன் சார்ந்து ரெண்டு பேர் கூட்டணியில் முக்கியமான ஆளாக இருக்கும்போது அப்பயே அங்கே ஒரு கான்ட்ரடிக்டரி வந்துருது இல்லை, அங்கே அது வந்துருது இல்லை. நாங்கள் என்ன பண்ணுவோம், மாநில நலனுக்கு எதிரான எந்த செயல்களையும் 5 செய்யாமல் அதை தள்ளி போடுவோம். இப்போ நீ இந்த கவர்மெண்ட் இருக்கணும்ல, ஒரு ஆட்சி இருக்கிறதுங்கிறது வந்து நேரடியான அதிகாரம், நேரடியான பலன் இல்லாமல் மறைமுகமான அதிகாரமும் மறைமுகமான பலனும் இருக்குது. நீ ஒரு நாள் ஆட்சியில் இருந்ததுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குங்கிற ஒரு புள்ளி இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப நம் பேசப்படாத புள்ளிகள். ஒரு அரசாங்கம் இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. அவங்களோட குறுகிய கால நோக்கங்களை விட்டு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் பாஜக. இது வந்து ஒரு பாசிபிலிட்டி. இன்னொரு பாசிபிலிட்டி நான் என்ன யோசிக்கிறேன்னா, மசோதாக்கள் நிறைவேற்றப்படுகிற போது 2 ஆதரவு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் என்ன பெரிய சிக்கல்னா, 240 பேரையும் ஃப்ளோருக்கு கூட்டு வரணும். நீங்கள் உங்கள் கட்சியோட 240 பேரை கூட்டு வரது முக்கியம் இல்லை, அவங்க கட்சியில் 7 வந்துட்டானா, இவங்க கட்சியில் 2 வந்துட்டானான்னு அந்த ஸ்ட்ரென்த்தை வந்து அசம்பிளியில் பார்லிமெண்ட்டில் காமிக்கிறதுக்கு எடுக்கிற முயற்சிகள் ரொம்ப தகரடியாக இருக்கும். உண்மையில் அது ரொம்ப டஃப்பான, நம்ம சொல்கிறது ஈஸியாக இருக்குது ஆனால் டஃப்பான காரியம். ஓகே, இதை தாண்டி நம்ம விஷயங்கள் இப்போ பார்த்துட்ருக்கோம். அவங்க பெரிய நம்பர் வச்சுருக்காங்க, 240, அவங்களுக்கு பெரிய லெவலில் சிக்கல் இல்லை அப்படின்னு சொன்னாலும் ஒவ்வொரு நாளும் ஏதாவது நம்ம ஒரு பிரேக்கிங்கை பார்க்குறோம். இப்போ வந்து தேசியவாத காங்கிரஸ் வந்து எங்களுக்கு நாங்கள் கேபினெட் கேட்டோம் கொடுக்கல அப்படின்னு சொல்கிற மாதிரியான விஷயங்களாக இருக்கட்டும், ஏக்நாத் ஷிண்டே சொல்கிறது, இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் எப்படி அணுகிறது? இப்போ ஏதோ ஒரு ரிஃப்ட் இருக்குன்றத அது அந்த அளவோடு நின்றுன்னு பார்க்குறதா, இல்லை அடுத்த கட்ட பிரச்சனைக்கு லீலாக சொல்கிறோம். ஏக்நாத் ஷிண்டே எங்கே போவார், எனக்கு மன வருத்தம் தான் இருக்குது. நீ கேபினெட் கொடுக்கல, 2 வச்சிருக்கிற குமாரசாமி கட்சிக்கு 1 கொடுத்துருக்கீங்க கேபினெட்டு, நான் 7 வச்சிருக்கேன், எம்எஸ்ங்கிறது வந்து என்னால் ஒத்துக்க முடியாதுன்னு கேட்கறது லாஜிக்கலாம் இருக்குது. கேட்டு எங்கே போவீங்க? ஏன் அங்கே அடுத்து மகாராஷ்டிரா எலெக்ஷன் இருக்கு, அதனால அங்கே எங்கே போவீங்க? காங்கிரஸ் இருக்குல்ல, ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அங்கே வந்து காங்கிரஸ் வந்து நல்ல வாக்குகளை வாங்கியிருக்காங்க. மகாராஷ்டிராவில் வந்துட்டு ஒரு இந்தியா அலையன்ஸுக்கு ஒரு நல்ல வேவ் இருக்குன்னு தெரியுது. அப்படி இருக்கும்போது அவரால் அங்கே போயிட முடியாது, ஒரு ஆப்ஷன் இருக்க தானே செய்யுது, அது இல்லைன்னு சொல்லிட முடியும். அரசியல் அப்படி ஆப்ஷன் எடுக்கிற அளவுக்கு இப்போது திமுக தலைவர் ஸ்டாலினால் பாஜகவோட கூட்டணி வைக்க முடியாது.
அந்த ஆப்ஷனே அவருக்கு இல்லை. ஏன்னா அது வந்து தமிழ்நாட்டோட மைய அரசியல், அந்த அரசியலுக்குள்ள ஸ்டாலின் போய் நின்றுட்டார், அவரால் ஆப்ஷன் எடுக்க முடியாது. ஆனால் நீங்கள் சொல்கிற இவங்களை, நீங்கள் சொல்கிற அந்த பக்கம் அங்கே உத்தவ் தாக்கரே தான் அவர் ஏக்நாத் ஷிண்டே வாங்கியிருக்கிற ஒவ்வொரு ஓட்டும் உத்தவ் தாக்கரே மீறின ஓட்டு. எனக்கு உத்தவ் தாக்கரே வேணாங்கிறதுனால தான் நீ திரும்ப அவரோட போய் சேர்ந்தீங்கன்னா அவர் என்ன ஆவார்? அடிப்படையில் அவரோட மாநில அவருக்கு ஏக்நாத் ஷிண்டேவோட ஒரே விருப்பம் அடுத்த மகாராஷ்டிரா தேர்தலில் எப்படியாவது ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகுறது தானே தவிர, இந்த கேபிள் பிரச்சனையை அவர் எழுப்ப நீங்கள் கட்சிக்காக அந்த ஏழு பேருக்காக நீங்கள் பேசினாங்க ஆகணும். நான் கேட்டால் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க, சரியானதாக படல். ஆனால் அவங்களுக்கு நோக்கம் வந்து அதுவாக இருக்காது இல்லை சந்தோஷ். இது வந்து ஏக்நாத் ஷிண்டேக்கு தெரிகிறத விட மோடிக்கும் அமித்ஷாக்கு தெரியும்னு ஏக்நாத் ஷிண்டேக்கு தெரியும். எஸ் 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 அவங்க அதனால அது நல்லாவே ஒரு அடிப்படையில் அவங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தொல்லை கொடுப்பாங்க அப்படிங்கிற புள்ளி இருக்கலாம், தொல்லை கொடுப்பாங்கங்கிறத நினைக்கல. ஆனால் ஒரு மாநில உரிமைகளை பறிக்கிற மாதிரியான எதையாவது கொண்டு வரும்போது ராகுல் காந்தி பேசுகிறதே சந்திரபாபு நாயுடு பேசக்கூடும். ஆனால் இவங்க ஓட்டு போடுவாங்களா போய் பார்லிமெண்ட்டில் மசோதா இல்லைங்கிறது எனக்கு சந்தேகம் இருக்குது. இந்த எம்பி சீட்ஸ், கேப், மினிஸ்ட்ரி இதெல்லாம் தாண்டி பாஜகவினுடைய கொள்கை முடிவுகளுக்கு இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படிங்கிறது ஒரு செக்காக இருக்க மாட்டாங்களா? ஏன்னா இங்கே ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து மைனாரிட்டிஸை அவங்க முன்னிலைப்படுத்தி தான் இது பண்ணாங்க. ஏன்னா இப்போது நாரா லோகேஷ் அவர் பதவியேற்கும் போதும் வந்து 4% முஸ்லீம் ரிசர்வேஷன் பற்றி பேசி தான் எடுத்திருந்தாரு. பீகாராக இருக்கட்டும் அங்கேயும் வந்து மைனாரிட்டிஸை பேஸ் பண்ண ஒரு அரசியலாக தான் இருக்குது. 17% அங்கே மைனாரிட்டிஸ் இருக்காங்க. இங்கே ஆந்திராவை பொறுத்த வரைக்கும் முஸ்லிம்களுடைய பாப்புலேஷன் மட்டுமே 36 லட்சம் இருக்கு. ஸோ ஆனால் பாஜகவினுடைய அந்த ஹிந்துத்துவ ஐடியாலஜிக்கு இவங்க எதிராக தானே இருப்பாங்க. ஸோ அந்த ஐடியாலஜிக்கெல்லாம் அவங்க எப்படி இந்த கூட்டணி இந்த விஷயத்தில் நான் ஒன்று சேர்த்துக்கிறேன். அந்த இதை தாண்டி இந்த இந்துத்துவ அரசியல் தாண்டி அப்போ யூசிசி மாதிரியான அவங்களோட அடிநாத கொள்கைகளாக இருக்கட்டும், அக்னிபாத்ன்ற அவங்க பெரிய லெவலில் கொண்டு வந்துட்டு இது எல்லாத்தையுமே ரீகன்சிடர் பண்ணணுன்ற மாதிரியான குரல்கள் வரும்போது அதை பாஜக எப்படி எடுத்துக்குவாங்க அப்படின்ற சந்தோஷ் எனக்கு. அடுத்த 5 ஆண்டுகளில் அவங்க என்ன செய்ய போகிறாங்கிறது ஒன்று. பாஜக இந்த தேர்தலில் ஆட்சி அமைச்சதை விட அவங்களுக்கு கிடச்சிருக்கிற பெரிய ஷாக், கடந்த 30 ஆண்டு கால இந்திய பாஜகவினுடைய பிரச்சாரத்தை இயக்கிட்டு இருந்த அயோத்தி ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு. இந்த ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சுங்கிறது வந்து ஜீரோக்கு இல்லை, அது மைனஸுக்கு போயிருக்கு. ஜீரோ நீ வந்து ஜீரோ கிடையாது, அது மைனஸ். ஏன்னா அயோத்தின்னு அந்த மொத்த அயோத்தியினுடைய ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு பிறகு சரி கோயில் திறந்துட்டீங்க அடுத்து என்னங்கிற கேள்விக்கு உண்மையிலே உத்தரப்பிரதேச பாஜக கிட்ட பதில் இல்லை. ஏன்னா நீங்கள் அந்த ஆரம்பித்த போது வாரணாசிக்கு வந்து விட்டுட்டு இருந்த ஃப்ளைட்ஸ் இருக்குல்ல, இப்போ இல்லை. அப்போ என்னன்னா அது ஒரு பிஸ்னஸ் தலைநகராகவும் இல்லை, ஆன்மீக தலைநகராகவும் இல்லை. சரி உங்களுக்கு எம்பிக்களை வாங்கி கொடுத்த அரசியல் தலைநகராவது இருக்குன்னு பார்த்தா அது பொலிட்டிக்கல் கேபிட்டலாகவும் இல்லை. அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல உத்தரவு சமாஜ்வாதி மாதிரி ஒரு கட்சி வந்து ரொம்ப அழகாக அவங்க பாட்டுக்கு வந்து ஓட்டு வாங்கிட்டு போகிறாங்கன்னா அது அந்த அவர்கள் எதை பிரச்சனையாக எதை கோராக முன்னெடுத்தார்களோ அதுவே இந்த தேர்தலில் அவங்களுக்கு பலன் கொடுக்கல. இப்போ இனிமேல் அடுத்த 5 ஆண்டுகளில் பழைய திட்டங்கள் எல்லாம் அப்படியே எடுத்துகிட்டு வந்து கூட்டணி கட்சிகளோட எதிர்ப்பை சமாளித்து இப்போ தான் ராகுல் காந்தி கான்ஸ்டியூஷன் எடுத்து வச்சிருக்காப்புல, இனி ஒவ்வொரு பிரச்சனையும் ஒரு பக்கத்தை திறந்து இதில் என்ன போட்டிருக்கு பா அப்படின்னு பேச ஆரம்பிப்பார். ஸோ இந்த மோதலில் அதை அவங்க எடுத்துட்டு வருவாங்கன்னு எனக்கு தோணலை. இந்த 5 ஆண்டுகள் வந்து செயல்படுத்த முடியாமல் போகிற போது ஒரு ஆளுங்கட்சி என்ன நினைப்பாங்கன்னா எங்க கைகள் கட்டுண்டு இருக்கிறது, கூட்டணி கட்சிகள் வந்து எங்களை மிரட்டுறாங்க, எங்களால நாங்க நினைச்ச செய்ய முடியல, தேச பாதுகாப்புக்கு பிரச்சனை, ஏதாவது ஒண்ணு எடுத்துட்டு வருவாங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அதை எடுத்துட்டு வரும்போது நாங்க எங்களுக்கு வேற வழி இல்லை, அரசை கலைக்கிறோம், அதாவது மொத்தமாகவே அமைச்சரவை கலைக்கிற மாதிரியான ஏதாவது ஒரு முடிவுக்கு வருவாங்க. அதன் மூலமாக இந்த மாநில கட்சிகளுக்கு ஒரு பெரிய கெட்ட பேர் உருவாக்கி இதனால தான் நாங்கள் சொன்னோம் ஒரு உறுதியான சிங்கிள் மெஜாரிட்டி வேணும்னு சொல்லி திரும்ப அதை கிளைம் பண்ணுவாங்க. உடனடி தேர்தல் ஏன்னா சுப்பிரமணிய சுவாமி வந்து 1 ஆண்டுகளுக்குள்ளே ஆட்சி கவிழ்ந்துடும் அப்படிங்கிறாரு, அந்த அளவுக்கு போவாங்களா அப்படிங்கிறது தெரியல. கவிழ்றது இல்லைங்கிறது வந்து பாஜக கையில் தான் இருக்கு. கரெக்டாக மாநில கட்சிகள் கையில் இல்லை. இந்த ஆட்சியில் இருக்கிற 5 ஆண்டுகள் முழுமையாக நீடிக்கிறதுங்கிறதும் இடையிலேயே இந்த ஆட்சியை கலைச்சிட்டு எலெக்ஷனை சந்திக்கிறதுங்கிறதும் முழுக்க முழுக்க பாஜக கையில் இருக்கு. ஓகே, இந்த அரசு இந்த கூட்டணி அரசில் வந்துட்டு கூட்டணி கட்சிகள்னால என்ன சிக்கல் அப்படின்றத பார்த்துட்டு அடுத்து பாஜகக்குள்ள மோடிக்கோ அமித்ஷாக்கோ இல்லை என்ன சிக்கல் இருக்கு அப்படின்றத பார்த்துருவோம் அடுத்து. இப்போ கேபினட் மினிஸ்ட்ரியிலேயே வந்து ஒரு தகவல் டேட்டா என்ன சொல்லுதுன்னா 30 மினிஸ்டர்ஸில் வந்து 15 மினிஸ்டர்ஸ் வந்து ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் இவங்க இந்த அமைப்புகளில் இல்லாத ஒரு மினிஸ்டர்ஸ் தான் அங்கே இருக்காங்க. ஏன்னா 2014 பாஜக வந்தப்போ அவங்களோட மினிஸ்ட்ரியிலேயே வந்து எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் த மினிஸ்டர்ஸ் வந்து ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் அமைப்புகள்லேருந்து இருந்தவங்க தான். பட் ஆனால் இதுலேயே வந்து ஒரு டிராஸ்டிக்கான ஒரு சேஞ்ச் இருக்குது, பாதிக்கு மேலே வந்து மினிஸ்டர்ஸ் ஆர்எஸ்எஸ் சாராத ஒரு மினிஸ்டர்ஸாக தான் இருக்காங்க அப்படிங்கிறதும்
ஒரு இதோட தொடர்ச்சியாக வருதுன்னா நம்ம தேர்தலுக்கு முன்னாடி நிறைய பேசணும் நிறைய இடத்துல பார்த்தோம். ஆர்எஸ்எஸ்க்கும் பிஜேபிக்கும் ஒரு சின்ன ரிஃப்ட் இருக்கு அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் பேசப்பட்டது. பட் அது எந்த அளவுக்கு அப்படின்றது தெரியல. பட் ஆனால் எலெக்ஷன் ரிசல்ட்ஸில் அது கொஞ்சம் சில இண்டிகேட்டர்ஸை கொடுத்துருக்கு. உத்தரப்பிரதேச மாதிரியான இடங்களில் ஆர்எஸ்எஸ் வந்து இறங்கி வேலை பார்க்கல அப்படின்னு சொல்லியிருந்தது எலெக்ஷன் ரிசல்ட்ல தெரிஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம அதை பேசாமல் இருக்க முடியாது. ஸோ இப்போ ஆர்எஸ்எஸ் ஏதாவது ஒரு விதத்தில் நெருக்குவாங்களா மோடியை பர்டிகுலர்? அவங்க அரசுன்னு வந்துருச்சு, பட் ஆனால் அவட்ட மெயினாக அந்த நம்பர்ஸ் இல்லை. நம்பர் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை, இப்போ இல்லாதப்போ அது வந்து அவருக்கு ஏதாவது ஒரு நெருக்கலை கொடுக்குமா அப்படின்றத நான் அடுத்து. நீங்கள் ஒரு அதிகாரத்தை அடைகிறது எவ்வளோ சிக்கலான ஒன்று. நீங்கள் திரும்ப நீங்கள் நெருக்கடி கொடுக்கறதன் மூலமாக இன்னொரு தேர்தலுக்கு தான் நீங்கள் வழிவகுக்கிறீங்க. இன்னொரு தேர்தலை சந்திக்கிறதுக்கு யாருமே ரெடியாக இல்லை. சந்தோஷம் யார் மாநில கட்சி திமுக மாதிரி ஒரு மாநில கட்சி அடுத்த தேர்தல் சந்திக்க உடனே தயாராக இருப்பாங்களா? அவங்க 26 யோசிப்பாங்களா, இங்கே ஒரு இடைத்தேர்தலை யோசிப்பாங்களா? எல்லா மாநில கட்சிகளும் ஒரு பெரும் பணத்தை செலவு பண்ணி தான் ஒரு தேர்தலை சந்திக்கிறாங்க. மத்தியில் கூட்டணி உருவாகாத அல்லது ஆட்சி நடத்த முடியாத காரணத்தால் இன்னொரு தேர்தலுக்கு இந்தியாவின் எந்த கட்சிகளுமே தயாராக மாட்டாங்க. ஏதாவது ஒன்று ரீஃபார்ம் டீஃபார்ம் பண்ணி ஏதாவது பண்ணுறது தான் பார்ப்பாங்களே தவிர திரும்ப தேர்தலுக்கு சந்திக்கிறது தேர்தலுக்கு போகணும்னு ஒரு வாய்ப்பு இந்தியாவுக்கு நடந்துச்சுன்னா அதுக்கு பாஜக வேறு வழி இல்லாமல் டிக்ளேர் பண்ணுற முடிவுக்கு தான் அவங்க போவாங்களே தவிர மற்ற கட்சிகள்னால் அந்த பாதிப்பு இருக்குன்னு எனக்கு தோணலை. ஆர்எஸ்எஸுக்கும் பாஜகவுக்குமான சண்டைங்கிறத வந்து ஒரு நீங்கள் ஒரு கட்சியை வளர்க்குறதுக்கு களத்தில் நிறைய செய்ய வேண்டியிருக்கு. ஒரு உங்கள் கட்சியை வளர்க்கணும்னா நீங்கள் காங்கிரஸ் அழிக்கணும், சமாஜ்வாதி அழிக்கணும், அதிமுகவை கரைக்கணும். இப்போ இந்த புள்ளிகள்லேருந்து கரைச்சி கூப்பிட்டு வரவங்களுக்கு எப்படி கொடுப்பீங்க வேறு? அவங்கள எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவீங்க? ஸோ இப்போ நீங்கள் அதிகபட்சமான வேட்பாளர்கள் அவங்கள நிறுத்த வேண்டியிருக்கு, அவங்கள ஒவ்வொரு ரீஜன்லேயும் அவங்கள சமாதானப்படுத்த வேண்டியிருக்கு. அவங்களுக்குன்னு சாதி மத பின்புலங்கள் நிறைய இருக்குது, கல்ச்சுரல் அடையாளங்கள், அவங்களுக்கு அதை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணி ஆகணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நான் ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் பேக்கடில் இல்லாத ஆட்கள் வரத்தான் செய்வாங்க. ஆனால் அவங்களுக்கு அதிகாரமும் வேணும் அதுவும் வேணும்னா அது எப்படி சரியா இருக்கும்? ஓகே, ஸோ அது வந்து பெரிய லெவலில் அங்கே ஒரு ரிஃப்ட்டாக இருக்காது அப்படின்றத நீங்கள் நான் வந்து அது பெரிய ரிஃப்ட்டாக இருக்கும்னு பார்க்கல. இப்போ பெரும்பான்மை இருந்திருந்தால் அந்த ரிஃப்ட் அதிகமாக இருந்திருக்கும். ஓகே, இப்போ ஒருவேளை பாஜகவுக்கு மெஜாரிட்டி கிடைச்சிருச்சு அப்படின்னா புஷ் பண்ணுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. இப்போ மெஜாரிட்டி இல்லைங்கிறனால அந்த புஷ் பண்ணுறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப குறையும். ஓகே, ஸோ இப்போ அடுத்து நம்ம அப்படியே நகர்ந்தோம்னா தேசிய அரசியலேருந்து பாஜக தமிழ்நாட்டில் ஒரு அரசியலை எடுத்தாங்க, கையில் எடுத்தாங்க. கூட்டணி இல்லாமல் ஒரு வந்து நம்ம எத்தனை நாட்கள் தான் 3-4 சீட்லேயே இருக்கிறது, கட்சியை வளர்க்கணும், நம்ம பர்சன்டேஜாக கொண்டு போவோம், 26 டிமாண்ட் பண்ண முடியும் அப்படின்னு அண்ணாமலை ஒரு விஷயத்தை எடுத்தாரு. அது பெரிய லெவலில் தோல்வி. அவர் வந்து வெற்றின் கிளைம் பண்ணுறாரு பர்சன்டேஜ்லாம் வச்சு. பட் ஆனால் தோல்வின்றது அங்கே இருக்கக்கூடிய பாஜகவில் இருக்கக்கூடிய ஆட்களே வந்து இது பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் பாஜக அடுத்து என்ன மாதிரியான நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்லை தேசிய தலைமை அதை அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்களா ஏற்கனவே இருக்கக்கூடிய ஐடியாலஜி? இல்லை, அண்ணாமலைக்கு எதிராக தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கடந்த 2-3 நாட்களாக பேசி கொண்டிருக்கிறதுங்கிறது ஒரு மாநில தலைமை நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியல. நீங்கள் என்னெல்லாம் சொன்னீங்களோ அதில் ஒன்றுமே நடக்கலை அப்படிங்கும் போது உள்ள கட்சிக்குள்ளேருந்து ஒருத்தங்க கேள்வி கேட்டால் தான் அதுக்கு பேர் ஜனநாயகம். நீங்கள் திமுக இப்போ திமுக தோற்று இருந்துச்சுன்னா அதிமுக தோற்று இருந்துச்சு, இப்போ எடப்பாடி தோற்று விட்டார், எடப்பாடி தோற்றதை பற்றி ஒரு கேள்வி உட்கட்சிக்குள்ளே நமக்கு அது கேட்கணுங்கிறதுல 2 பட்சம் கேள்வியாவது வரணும் இல்லை. ஏன்ப்பா தோத்தோம் அந்த இடத்துல? ஏன் உங்கள் சீட் உங்கள் ஊரில் வந்து இவ்வளோ ஓட்டு கம்மியாக விழுந்திருக்கு? இந்த கேள்விகளும் இந்த சுய பரிசோதனையோ ஒரு கட்சிக்குள்ளே நடத்தப்படணும். தமிழிசை அந்த கேள்வி கேட்குறாங்க, ஏன்ப்பா கடந்த 3 வருஷமாக நீங்கள் என்ன பேசாத பேச்செல்லாம் பேசினியப்பா, ஆனால் நீ கொண்டு வந்திருக்கிறது என்னப்பா, நீ யூ காட் நத்திங் ரைட் இருக்கு. கடந்த 2014 தேசிய ஜனநாயக கூட்டணி ஒவ்வொரு தொகுதியிலும் பெற்ற சராசரி வாக்குகளை விடவும் நீங்கள் கம்மியாக வாங்கியிருக்கீங்க அப்படிங்கும்போது அது எப்படி வளர்ச்சின்னு சொல்ல முடியும்? நான் இருக்கு தலைவராக இருந்தபோது எந்த ரவுடிகளையும் கூடாரத்தை சேர்த்ததில்லை, இப்போ அது ரவுடி கூடாரமாக இருக்குது. இந்த விஷயங்கள்லாம் தமிழிசை பேசுகிறாங்க. எனக்கு என்ன ஆச்சரியம்னா தமிழிசையை வந்து இன்றைக்கு சந்திரபாபு நாயுடு பதவியேற்பு விழாவில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்தவரை பொது வெளியில் கையை ஒற்றை வரலில் நீட்டி இவ்வளவு மோசமாக நடத்துறது, அவங்க ரெண்டு பேரும் எதை பற்றி வேண்டுமானாலும் பேசியிருக்கலாம், எனக்கு அந்த உள்ளடக்கம் தேவையே இல்லை. இல்லை, நீங்கள் ஒரு உங்கள் கட்சியினுடைய ஒரு வேட்பாளரை, ஒரு மாநில தலைவரை, ஒரு முன்னாள் ஆளுநரை டெல்லிக்கு வர வச்சு தமிழிசை அழைத்தார் அமித்ஷான்னு செய்தியோடையே கூப்பிட்டு வான் பண்ணி கூட திருப்பி அனுப்புங்க. அது அவங்க ஒரு உட்கட்சி, ஆனால் அவ்வளோ பேர் பார்த்துட்டு இருக்கிற மேடையில் வந்து கையை அசைச்சு பேசுறதுங்கிறது வந்து அரசியல்ல பெண்கள் நீங்க இந்த மாதிரி கையசைக்கிறத வந்து நீங்க நட்டாக்கு பண்ணிட முடியுமா? சொல்லு, நட்டாக்கு ராஜ்நாத் சிங் உங்களால் அப்படி பேச முடியுமா? அப்போ ரொம்ப மேடையில ஒருத்தரை கூப்பிட்டு ஈஸியா வான் பண்ற கெஸ்டரை கேமராக்கள் பதிவு பண்ணட்டும்னு நீங்க பேசுறீங்கன்னா நீங்க முதல்ல தமிழ்நாட்டை சேர்ந்தவரால எப்படி யோசிச்சிருக்கீங்க, ஒரு பெண்மணியை எப்படி யோசிச்சிருக்கீங்க, உங்க கட்சியை வளர்க்கறதுக்கு 5 வருஷமா நடையா நடன் அரைஞ்சவங்க, பத்திரிகையாளர்கள்ட்ட அவ்வளவு அவமானப்பட்டவங்க, ஊடகங்கள்ல அவ்வளவு பதில் சொன்னவங்க, நீங்க அவங்கள வந்து மேடையில் வச்சுக்கிட்டு இப்படி ஒரு இந்த தோற்றம்பத்தோட இன்டென்ட் என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் இதை ஒரு உள்துறை அமைச்சர் செஞ்சிருக்க கூடாது. இல்லை, தமிழ்நாட்டில் இருந்த எனக்கு வரைக்கும் தமிழிசை சவுந்தரராஜன் தென் சென்னையில் வந்து அதிமுக வீழ்த்தி
இடத்துக்கு வந்திருக்காங்க. அப்போ நீ அவங்களுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல, இந்த இந்த கால் இந்த ஃபேஸ் இதன் மூலமா பாஜக என்ன சொல்ல வர்றாங்க அப்படிங்கும்போது நமக்கு இன்னும் தமிழிசை வந்து சொன்னாதான் அவங்க என்ன சொன்னாங்கிறது தெரியும். ஆனால் இந்த மேடையில் நடந்த அந்த காட்சிகள் முழுக்க கண்டனத்துக்குரியது. இந்த 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 பாதையில் தான் பாஜக போக போகிறாங்களான்னு ஒரு டவுட் இருக்கு சந்தோஷம். இப்போ நம்ம தமிழ்நாடு அரசியலை பொறுத்து பாஜக அரசியலை பொறுத்த வரைக்கும் அண்ணாமலையா தமிழிசை சவுந்தரராஜனா அப்படின்னு ஒன்று போயிட்டு இருந்தப்போ இப்போ இந்த நடவடிக்கைகள் மூலமாக அது அண்ணாமலை பக்கம் ஒதுங்கிருச்சோ அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடலாமா, நம்ம அது அப்படி எடுத்துக்கலாமா? இல்லை நம்ம நான் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பாஜக என்ன நினச்சிருக்காங்கிறதுக்கு நாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னும் சில மாதங்கள் ஆகும், உண்மையில சில மாதங்கள் ஆகும். ஏன்னா அவங்க கவர்மெண்ட் அங்கே ஃபார்ம் பண்ணி பார்லிமெண்ட் செஷனை முதல் செஷனை முடிச்சுட்டு வெளில வந்தால் தான் அடுத்து அவங்க என்ன, அதுக்கு அடுத்து அப்புறம் அடுத்தவங்க அடுத்தடுத்து அவங்களுக்கு மாநில தேர்தல்கள்லாம் இருக்கு. இதுக்கு தமிழ்நாடு இப்போ அவங்களுக்கு ஒரு முக்கியமான மாநிலமாக இருக்காது. இது ரொம்ப முக்கியமாக டீல் பண்ணி உடனே சீ சால்வ் பண்ண வேண்டிய பிரச்சனை இருக்கிற மாநிலமும் அவங்க நினைப்பாங்கன்னு எனக்கு தெரியல. 2026 வரைக்கும் அண்ணாமலை தொடர வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு ஏன்னா அவர் ஒரு அட்டம்ப்ட் பண்ணியிருக்காரு, அந்த அட்டம்ப்ட் ஃப்ரூட்ஃபுல்லாக இல்லைன்னா இன்னொரு வாரத்துக்கு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாம். அதனால் அந்த வாய்ப்பை அண்ணாமலைக்கு கொடுப்பாங்கங்கிறனா எனக்கு தோணுது. அதனுடைய நீட்சியாகத்தான் தமிழிசை வந்து அமித்ஷா அவர்கள் பேசின உரையாடல் நடத்தப்பட்ட விதம்னு நான் நினைக்கிறேன். தேசிய அரசியலில் பாஜக அடுத்து என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுப்பாங்க, தமிழ்நாட்டில் பாஜக என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பேசியிருக்கோம். ஸோ கொஞ்ச நாளில் அதுக்கான பதில்கள்லாம் தெரியும். அடுத்த ப்ராட்ரூப்பில் சந்திப்போம். நன்றி.